கோவை ராமநாதபுரம் சுங்க மேம்பாலம் விபத்து குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் சுங்க மேம்பாலம் விபத்து குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். அவருடன் பேசலாம். மோகன், விவரம் என்ன? பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுதான் கோவை சுங்கம் ராமநாதபுரம் மேம்பாலம். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு திருச்சி சாலையில் ராமநாதபுரத்திலிருந்து சுங்கம் வரை அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையினுடைய ஒட்டுமொத்த பொருட்செலவிலிருந்து 250 கோடி ரூபாய். அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட அதனுடைய கட்டுப்பாடு பணிகள் 2 வருடங்களாக நடைபெற்று அதனுடைய திறப்பிழா என்பது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நடந்தது. அப்பொழுது மேம்பாலம் திறந்த அன்றே விபத்துக்குள்ளாகி ஒருவர் பலியானார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம். இதனை தொடர்ந்து அந்த பகுதியில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனாலும் கூட விபத்துகள் என்பது தவிர்க்க முடியாமல் இருந்தது. மொத்தம் 3 பேர் 2 சக்கர வாகனத்தில் விபத்துக்குள்ளாகி சுங்கம் மார்க்கமாக வந்தவர்கள் பலியானார்கள். இது குறித்து உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளபடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேரடியாக கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கோவை மாநகர ஆட்சி மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சமீரன், கார்பரேஷன் கமிஷனர் பிரதாப் உள்ளிட்ட குழுக்களை உள்ளிட்டோருடைய அடங்கிய ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த குழுக்கு தலைமை தாங்கியவர் கலெக்டர் சமீரன். இந்த குழுவை பொறுத்தவரையில் நேரடியாக இந்த பாலத்தினுடைய விபத்து குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக IIT ப்ரொஃபஸர் சிவில் துறையை சார்ந்த கீதா கிருஷ்ணனை அணுகினார்கள். அவரை சார்ந்த குழுக்கள் 2 முறை கோவைக்கு வந்து நேரடியாக அந்த பாலத்தை பார்த்து இங்கு இருக்கக்கூடிய விபத்துக்கான காரணிகள் குறித்து ஆலோசித்தார்கள். அந்த ஆலோசனை முடிந்த பிறகு அதற்கு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக செல்லக்கூடாது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடியவர்களை அவர்களுக்கு அந்த வேகம் காட்டும் விதமாக அந்த பாலத்தில் சுங்கம் பாலத்திலிருந்து 150 மீட்டருக்கு முன்பாகவே ஒரு LED மானிட்டர் வைக்க வேண்டும் என்றும், அந்த மானிட்டரில் அந்த வேகமாக வரக்கூடிய வாகனத்தினுடைய வேகத்தினுடைய எவ்வளவு வேகத்தில் வருகிறார்கள் என்பது குறித்து டிஸ்பிளே செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 4 சக்கர வாகனங்கள் அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவதற்கு காங்கிரஸ் சாலைகள் என்பது பயனுள்ளதாக இருந்தாலும் கூட 2 சக்கர வாகனங்கள் வரக்கூடியவர்கள் காங்கிரஸ் சாலைகள் ஏறும் பொழுது அந்த வேகமாக வரக்கூடிய வாகனம் காங்கிரஸ் சாலைகளில் மோதி அவர்கள் விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் இருப்பதனால் ரப்பர், அதாவது கிராஷ் பேரியர் என்று சொல்லக்கூடிய ரப்பர் வடிவிலான வேகத்தடை அமைக்க பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு அமைக்கும் பொழுது அந்த 2 சக்கர வாகனத்தினுடைய உராய்வு என்பது ரப்பரில் படும் பொழுது வேகம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டு 2 சக்கர வாகனத்தினுடைய விபத்தையும் தவிர்க்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே நடந்த 2 சக்கர வாகன விபத்தில் தான் 3 பேர் பலியாகியிருந்தார்கள். அதே போன்று மிக முக்கியமாக இந்த 150 கிலோமீட்டர் முன்னாடி, அந்த 150 மீட்டருக்கு முன்பாக அந்த சுங்கம் வளைவு என்று சொல்வார்கள், அந்த வளைவுக்கு முன்பாக 150 மீட்டருக்கு முன்பாக வைக்கக்கூடிய அந்த LED மானிட்டர் என்பது 24 மணி நேரம் இயங்கும் வண்ணம், அதில் தொடர்ந்து எதிர் வரக்கூடிய வாகனத்தின் வேகம் என்பது தொடர்ந்து அவர்களுக்கு முன்பாகவே தெரிவித்து 40 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே வரக்கூடிய எச்சரிக்கையும் இருக்கும் விதத்தில் தான் அதை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பாலத்தை மீண்டும் மறு கட்டமைப்புக்கு தேவையான விடயங்கள் எதுவும் வேண்டியதில்லை என்றும், அது போன்றதற்கான அவசியம் இல்லை என்றும், வரக்கூடிய வாகனங்கள் வேகமாக வந்ததினாலேயே இந்த 2 சக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாகவும், எனவே இந்த வேகத்தை மட்டுப்படுத்தவும் அதற்கு தேவையான காரணிகளை ஏற்படுத்தினாலே இந்த பாலத்தினுடைய பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் கூடிய அந்த அறிக்கை தான் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குழுவை பொறுத்தவரையில் அதற்கான அடுத்த கட்ட பணிகளை தற்பொழுது நாடியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த காங்கிரஸ் வேக தடைகளுக்கு 4 சக்கர வாகனங்களுக்கும் அல்லது கனரக வாகனங்களுக்கும் ஏற்படுத்தினாலும் கூட 2 சக்கர வாகனங்களை தவிர்ப்பதற்காக கிராஷ் பேரியர் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கால் செய்யக்கூடிய அந்த வேக தடைகளை அமைக்கக்கூடிய பணிகளையும் தற்பொழுது அந்த குழு முனைப்பில் இறங்கியிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக இது போன்ற விபத்துகள் நிகழாத வண்ணம் LED மானிட்டர் பொருத்தக்கூடிய பணிகளையும் அவர்கள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது குறித்தான ஆய்வறிக்கை தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.